Hi guys, welcome to Update Study Practice channel. Today we are going to discuss about a new topic, Tnpsc English Part A, synonyms. This was taken from life poem. Already we discussed na life poem. From that only I have taken this synonyms. Come on, let's start. First one, mourning. Mourning means feeling or expressing sadness. என்னன்னா மோர்னிங்னா நம்ம என்ன சொல்லுவோம், முணுமுணுக்குதல். ஏதாவது ஒன்று நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா, அவங்கள திட்டிக்கிட்டு நமக்கு ஏண்டா இப்படி நடக்குதுன்னு. அதான் ஃபீலிங், நம்மளோட ஃபீலிங்ஸ் அப்புறம் அந்த சேட்னஸை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம், அதுதான் அந்த மோர்னிங். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வேல்ஸ். வேல்ஸ்னா முக்காடு, தமிழில் முக்காடு. என்னத்துக்குன்னு பாருங்கள், டு ஹைட் ஆர் கவர் சம்திங் ஸோ தட் யூ கான்ட் சி இட் கிளியர்லி ஆர் அண்டர்ஸ்டாண்ட் இட். என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட் மறைக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு மூடி வச்சுருது, சம்திங்கை போட்டு கவர் பண்ணி மூடி வச்சுருது. அப்போ என்ன ஆகும், ஸோ தட் யூ கான்ட் சி இட் கிளியர்லி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அது நமக்கு தெளிவாக தெரியாமல் போயிடும், அதை நம்ம புரிஞ்சுக்காமலையும் போயிடுவோம். அதுக்கு தான் இந்த வேல்ஸ்ற மீனிங். தேர்ட் ஒன், க்ரௌன். க்ரௌன்னா கிரீடம், இது நமக்கு தெரியும். ஏ ப்ரைஸ் ஆர் பொசிஷன் ஆஃபர்ட் ஃபார் பீயிங் த பெஸ்ட். எதுக்கு கொடுப்பாங்க க்ரௌன்றது, கிரீடத்தை. ஏதாவது நம்ம பெஸ்ட்டாக பண்ணோன்னா, சூப்பராக பண்ணி ஃபஸ்ட்டு வந்தோன்னா அதுக்கு நமக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்கள, அது க்ரௌன். அண்ட் தென் ஃபோர்த் க்வெஸ்சன், க்வெஸ்ட். க்வெஸ்ட்னா தேடுதல், எ லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். அதாவது ரொம்ப நாளாக நான் ஏதோ ஒரு இதுக்காக ரொம்ப நாளாக தொடர்ந்து முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டே இருக்கேன், அதுதான் இந்த குவெஸ்ட். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், அன்ரிலக்டன்ட். அன்ரிலக்டன்ட்னா தமிழில் தயக்கம் இல்லாத, எதுலேயுமே தயங்கக்கூடாது, கரெக்டாக முடிவு எடுத்து செஞ்சிடணும், தயக்கம் இல்லாத. வில்லிங் டு டூ சம்திங், ஏதாவது ஒரு வேலையை எதையுமே தயக்கம் இல்லாமல் செய்யும், வேலையாக இருக்கட்டும் இல்லை என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் முடிவெடுக்கிறதா இருக்கட்டும், தயக்கம் இல்லாமல் டக்குன்னு நம்ம முடிவெடுக்கணும், அதுக்கு தான் இது. சிக்ஸ்த் ஒன், லேமண்ட். லேமண்ட் மீன்ஸ் மோன். மோன்னா அதே தான், புலம்புதல். புலம்புதலுக்கு இன்னொரு பேர் வந்து லேமண்ட், நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். லேமண்ட்னா மோன். அண்ட் தென் செவன்த் ஒன், அட்வென்ச்சர். அட்வென்ச்சர்னா சாகசம். அன்யூஷுவல் அண்ட் எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வழக்கமாக இல்லாமல் என்னைக்காவது நடக்கிறது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறப்ப இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதில் ஒரு புது ஆக்டிவிட்டி, எதுவுமே புதுசாக நம்ம வாழ்க்கையிலேயே அது மறக்க முடியாமல் ஃபஸ்ட்டு பண்ணுற பாருங்கள், அது கூட அட்வென்ச்சர்ஸ் தான். அண்ட் தென் எயிட், சாட். அட்டம் டு ஃபைண்ட், முயன்று நாடிச்சல். சாட்னா அட்டம் டு ஃபைண்ட், ஏதாவது ஒரு இதை வந்து தேடுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம் பாருங்கள், முயன்று நாடி சென்று அதை அடைய போகிறோம், அதுக்கு தான் சாட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, புரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் தம்ஸ் அப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் பெல் ஐக்கான், தென் ஒன்லி யூ வில் கெட் மை நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ, ஹாப்பி டே, ஆல் தி பெஸ்ட், பை. அண்ட் திஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் அவர் நியூ சிலபஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க பாருங்கள், அதுபடி தான் நான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன். பார்ட் பியில் இந்த போயம் இருக்குது, இந்த போயத்தோட விளக்கம் நான் முதல் கிளாஸ்லேயே கொடுத்துட்டேன், போய் பார்த்துட்டு வாங்க, நியூ சிலபஸ்னு கொடுத்துருப்பேன். இது பார்ட் ஏல அதே போயமுக்கு சினானிம்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, இதை தவிர வேறு எதுவும் அதில் கஷ்டமான வார்த்தைகள் எதுவும் இல்லை, இதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.